சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அவங்க மாநாடு நடத்தினா நாங்க வந்து உண்ணாவிரதம் இருக்க கூடாது. ஏன் அந்த நாள் என்ன, ஆகஸ்ட் 20 வந்து என்ன, அனாதியம் ககன் வந்து நியமிக்கப்பட்ட நாளா மேடம்? கண்டிப்பா அதுல ஒரு தீர்மானம் போடுவாங்க. தீர்மானம் போடுவதனாலே அவங்களுடைய துக்கத்தை வெளியிடுறதெல்லாம் கிடையாது. அதுக்கான ஒரு விஷயத்தையாவது முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்களை வந்து மாநாடு பண்ணி மாடு தட்டிக்க சொல்லுங்க. ஒரு ஆளுநருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குமா? அதையும் தாண்டி பொது இடங்களில் வந்து விமர்சிப்பதற்கு அவர் பிஜேபிக்காரர் அல்ல, அவர் ஒரு ஆளுநர். ஆளுநர் அவர்கள் வந்து டெல்லி புறப்பட்டு சென்று விட்டார். பயம் வந்து எங்கே இவங்கெல்லாம் எல்லாரும் கிளம்பி வந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகை இட்டு விடுவார்களோ, அதை எப்படி நாம் தப்பிப்பது என்பதற்காக பயந்து ஓடுகிறார்ன்றதான் நான் இங்கே பார்ப்பேன். அவர் ஆட்சியில் நடக்கிறாரா இல்லை மக்களை போய் சந்திக்கிறாரா? கிடையாது. அவருக்கு அது தேவையே இல்லாத தேவை. அதாவது இதுக்கு பேர் தான் காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்டதுன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் தேவையில்லாத ஒரு கூட்டத்தை கூட்டி பாஜக ஒன்றும் திமுக கட்சி கிடையாது. பிரதமர் மோடி அவர்கள் திமுககாரர் கிடையாது. மோடி வந்து திமுக கிடையாது, திமுககாரரும் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே இருந்ததுன்னா சமூக நீதின்ற விஷயம் அவங்களுக்கு மண்டையில் ஏறி இருக்கும் மேடம். மறுபடியும் குலக்கல்வியை கொண்டு வந்து யார் மேலே திணிக்கிறீங்க? சரி, இவ்வளோ குலக்கல்வியை பற்றி பேசுகிறீங்கல்ல, புரோகிதமும் ஒரு குலக்கல்வி தானே, கொடுங்களேன், அவங்களுக்கும் லோன் கொடுங்க, அவங்களும் அதையே பண்ணட்டும், அவங்க பசங்க மட்டும் ஏன் டாக்டர் படிக்கணும்? 2004 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது திமுக என்ன செஞ்சது? 2004 to 2014 நீட் வந்த போது கூட கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதி மன்மோகன் சிங்குக்கு இந்த நீட்டுங்கிற விஷயத்தை நாங்கள் யூஸ் பண்ணலை, எங்களுக்கு எங்களுக்கு ஸ்டேட் என்ட்ரன்ஸ் போதுங்கிறதோ நீட் விலக்கு வழங்கப்பட்டது. கருணாநிதி அப்படிங்கிற அந்த பெயரை அகற்றிட்டு அங்கே கனிமொழி வந்து ஒன்றுமே கிடையாது, இப்படி அடையாளமே இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் அவங்கள பற்றியான கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி ஒருத்தவங்களை பார்த்து அப்படி ஒருத்தவங்க இருக்கிறதே இல்லைன்னா ஒன்று இவருக்கு அரசியல் தெரியாமல் இருக்கணும், இல்லை அவருக்கு கண் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி சோமு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். நீட் விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. தேசிய அளவில் கூட இது வந்து மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவலாக இருக்கு. ஆனால் இந்த சூழலில் தற்போது அமைச்சர் உதயநிதி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, நீட் விளக்கு பற்றியான முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களுக்காக நான் கொடுத்த வாக்குறுதி நிச்சயமாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இன்னொரு புறம் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு கருத்தை வந்து ரொம்ப தீவிரமாக முன்வைக்கிறாரு. பாஜக ஒன்றும் திமுக கட்சி கிடையாது, பிரதமர் மோடி அவர்கள் திமுககாரர் கிடையாது, திமுக தான் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்கன்னா அதை நிறைவேற்றவே மாட்டாங்க, நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி பொருத்தி பார்க்கிறது? நீட் விவகாரத்தில் அண்ணாமலை சொல்வது போல் நடந்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மாண்புமிகு எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் இளைஞரணி செயலாளர் அவர்கள் வந்து நீட்டுக்கான முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது வந்து மறுபடியும் வந்து என் முன் கலைஞர் தோன்றி மறைவது போல் ஒரு காட்சியை நான் உண்மையிலேயே பார்க்குறேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்கை நான் தார்மீகமாக அதை எப்படியும் நடத்தி காட்டுவேன் இளைஞர்களுக்கு அவர் சொல்கிறது வந்து உண்மையிலேயே அதை வந்து ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் இன்றைக்கி பார்க்குறேன். பிகாஸ் எனக்கும் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, அவனும் வந்து ஒரு பையன் வந்து என் பையன் நீட் எழுதியிருந்தா அந்த விஷயத்துக்கு நம்ம அப்புறம் போவோம். அப்படி இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி அவர் சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருந்தாலும் இதை நான் விலக்கு வாங்கி தருவேன் என்றது. அதாவது வந்து ஒரு சீனியர், ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன்ன்றது வேறு. அவர் வந்து இவ்வளவு நாள் ஒரு பப்ளிக் லைஃப்பில், ஒரு சினிமா லைஃப்பில் இருந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். பட் அரசியல் அவருக்கு புதுதல்ல, பிறந்ததே வந்து அரசியல் களத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறார். பட் அப்படி இருக்கும்போது ஒரு சீசன்டான ஒரு ஒரு முதிர்ச்சியான ஒரு பதிலாக நான் இதை வந்து பார்க்குறேன். ஏன்னா என்றைக்குமே நாங்கள் வந்து அவர் வந்து ஒரு என்னை விட ஒரு இளைய வயதுக்காரர், அவர் வந்து ஒரு சகோதரராக பார்க்கும்போது இது வந்து எனக்குமே வந்து ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமாக அதை வந்து எடுத்து சென்று வெற்றி அடைவோங்கிறதுல வந்து எல்லளவும் வந்து எங்களுக்கு வந்து எந்த டவுட்டும் கிடையாது.
ஏன் நான் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த உண்ணாவிரத அறப்போர் போராட்டம் நடத்த வேண்டும் என்று முதல்ல அந்த ஐடியாலஜியை கொண்டு வந்ததே வந்து எங்களுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வந்து 3 அணிகளும் சேர்ந்து செய்வோம், மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி, 3 அணிகளும் சேர்ந்து செய்வோங்கிற அந்த ஐடியாலஜியை சிஎம் கிட்ட முன்வைத்து அவங்க கிட்டேருந்து நாங்கள் உத்தரவு வாங்கி இந்த விஷயத்தை அவங்க எடுத்து கையில் எடுத்து பண்ணுறாங்க. ஏன் இதை அவர் செய்ய வச்சதுன்ற இது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, சமீப காலமாக நடந்த 2 மரணங்கள், உண்மையிலேயே ஒரு பையன் இறந்து அந்த மன உளைச்சலில் ஒரு தந்தை இறப்பது வந்து ஒரு சமூகத்தையே புரட்டி போட்டிருக்கிற ஒரு விஷயம். இன்னும் நம்ம வந்து அந்த மணிப்பூருங்கிற அந்த விஷயத்தை விட்டே நம்ம வந்து இன்னும் வெளியே வராத ஒரு சர்ச்சையில் இருக்கும்போது மறுபடியும் தமிழ்நாட்டை இது புரட்டி போட்டிருக்கிறது இந்த 2 மரணங்கள். நீங்கள் அன்னைக்கு அந்த இன்டர்வியூவை பார்த்துருப்பீங்க, அந்த மறைந்த அந்த மாணவனுடைய தோழர் பேசுவது. உண்மையிலேயே நேற்று அவன் இருந்தான், இன்னைக்கு அவன் இல்லை. எனக்கு காசு இருக்குது, நான் படிக்கிறேன், அவனால் படிக்க முடியல. எதை நோக்கி நம்மளுடைய இவ்வளவு நாள் பேசி கொண்டிருந்த நம்மளுடைய சமுதாயம், வளர்ச்சி, சமூக நீதி எல்லாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்றது ஒரு பெரிய அச்சப்பாடு எல்லாருக்குமே நிச்சயமாக வரும். அதை நிலைநிறுத்துவதற்காக ஒருத்தர் மீண்டும் அதே வழியில் வருகிறார்ன்றது பார்க்கும்போது உண்மையிலே ஒரு திமுக காரிங்கிறதுல வந்து நான் சொல்லிக்கிறது வந்து ரொம்ப பெருமடைகிறேன். இது ஒரு பக்கம். இவர் அனௌன்ஸ் பண்ண ஒரு 48 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா, இன்று காலை வந்து ஆளுநர் அவர்கள் வந்து டெல்லி புறப்பட்டு சென்று விட்டார். ஸோ ஆக்சுவலி இது எனக்கே ஒரு பெருமைக்குரிய விஷயம். என்னென்னா, அவர் அனௌன்ஸ் பண்ண ஒரு 48 ஹவர்ஸில் அவருக்கு பயம் வந்து எங்கேயும் இவங்கெல்லாம் எல்லாரும் கிளம்பி வந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகை இட்டு விடுவார்களோ, அதை எப்படி நாம் தப்பிப்பது என்பதற்காக பயந்து ஓடுகிறார்ன்றதான் நான் இங்கே பார்ப்பேன். ஆளுநர் உண்மையிலேயே இந்த அறப்போராட்டத்தை பயந்து டெல்லியை நோக்கி விரைந்திருக்கிறார். என்னைக்கு வராருனா 20 லேட் நைட் ஃப்ளைட்டில் வராரு. அவ்வளோ அச்சப்படுக்கிற ஒருத்தர் யாருக்காக இந்த வாசகத்தெல்லாம் சொல்கிறாரு? அதாவது நீட்டுங்கிற விஷயம் ஒன்று அங்கே சுப்ரீம் கோர்ட்லேயும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தில் ஆளுநர் அதை பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்லக்கூடாதுன்றது ஒரு மாண்பு இருக்குது. அதையும் தாண்டி கமெண்ட் அடிக்கிறாரு. போகிற பொதுக்கூட்டங்களில், அவர் கலந்துக்கிற பொது நிகழ்ச்சிகளில் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை வந்து துச்சமாக நினச்சி பேசுவது. ஒரு ஆளுநருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குமா? அதையும் தாண்டி பொது இடங்களில் வந்து விமர்சிப்பதற்கு அவர் பிஜேபிக்காரர் அல்ல, அவர் ஒரு ஆளுநர், ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர்ன்றது ஒரு சில மாண்புகளுக்காக அவரை வைத்திருக்கிறோம். நியாயமாக ஒரு ஸ்டேட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைங்கிறது வந்து அன்னைக்கே வந்து அறிஞர் அண்ணா கூறிவிட்டு சொன்னார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்றது. ஒருவேளை நாங்கள் அடுத்த நடக்கின்ற அந்த தேர்தலில் நாங்கள்லாம் வின் பண்ணி வந்துட்டோம்னா நிச்சயமாக அதை முதல்ல அபாலிஷ் பண்ணுங்கிற முதல் விஷயத்தை தான் நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் சிஎம் கிட்ட கொண்டு போய் வைப்போம். அப்படி இருக்கும்போது அவர் பயந்து ஓடி இருக்கிறார். ஆனால் உண்மையிலே வந்து ஆளுநர் இந்த விவகாரத்தில் வந்து திமுகவை கண்டு பயந்து ஓடுறாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா இந்த சமீபத்திய ஒரு கலந்துரையாடலில் நீட் பற்றின ஒரு தந்தை வந்து எழுப்பக்கூடிய கேள்விக்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய பதில் வந்து ஐ கெனாட் டூ இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலாக அது இருக்குது. உண்மையிலே திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறத வந்து ஆளுநர் புரிந்து தான் செயல்படுறாருன்னு எடுத்துக்கிறதா? உண்மையிலேயே அந்த ஆன்சர் அவரால் அக்செப்ட் பண்ண முடியலல்ல. என் பையன் என் பொண்ணு இன்னைக்கு சாதிச்சுட்டா, அதனால் நான் இன்னைக்கு நின்று பேசுகிறேன். இதை மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் கிடைக்கல. இது தேவையா? நான் வந்து 3 இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு அந்த தந்தை வந்து எவ்வளோ சிரமப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வராருங்கிறது வேறு விஷயம். சொல்லும்போது அதை அவரால் அக்செப்ட் பண்ண முடியலல்ல. ஏன் நான் கேட்குறேன், இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷனே ஆளுநருக்கு தேவையா? அவர் ஆட்சியில் நடக்கிறாரா இல்லை மக்களை போய் சந்திக்கிறாரா? கிடையாது. அவருக்கு அது தேவையே இல்லாத தேவை. அதாவது இதுக்கு பேர் தான் காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்டதுன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் தேவையில்லாத ஒரு கூட்டத்தை கூட்டி, இன்ஃபேக்ட் அதில் வந்து நீட்டோட விளக்கத்தை அந்த தந்தை மிக அழகாக நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறார். அதுவுமே வந்து நிறைய பேரண்ட்ஸை போய் சென்று அடைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பீப்புள் எங்கக்கிட்டையுமே வந்து இவ்வளோ சப்போர்ட் சிஸ்டம்லாம் இருக்குது, ஏன் இன்னும் நீட்டை வந்து நம்ம அபாலிஷ் பண்ணாமல் இருக்குன்ற பலதரப்பட்ட கேள்விகள் மருத்துவராக என்கிட்டையுமே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து அபாலிஷ் பண்ணாமல் கிடையாது. நம்ம வந்து ஏற்கனவே வந்து 2 வந்து மசோதா போட்டு பாஸ் பண்ணி ரெசல்யூஷன் அசம்பிளியில் பாஸ் பண்ணி ஆளுநர்கிட்ட கொடுத்தோம். ஆளுநர் அதை சும்மாவே வச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சிஎம் போய் அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வை. இது இதில் நடந்தது. நீங்கள் அடுத்து கேட்கலாம், ADMK வந்து முந்தானியத்து ஒரு கமெண்ட் அடித்தாங்க, அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொய் நடக்காதுன்றது. நான் அதையும் சொல்லிடுறேன், ADMK கவர்மெண்ட்டில்
திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா அப்படியே பத்திரமாக எந்த டேட்டில் அனுப்பி வச்சாங்கன்னு கூட தெரியாமல் அப்படியே தான் வந்து ரகசியமாக வச்சுருந்தாங்க அந்த நீட்டுக்கான மசோதாவை. இப்படி தான் வந்து ஏடிஎம்கே இருந்தது. பட் நாங்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தினால நாங்கள் ரெசல்யூஷன் போட்டு தான் அனுப்பணும். ஏன்னா இதை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கிற ஒரு லெஜிஸ்லேஷன். ஸோ அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அந்த ரெசல்யூஷனை அக்செப்ட் பண்ணி அதை லாவை மாற்றணும். ஸோ அதற்கு சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நாங்கள் மேலே டெல்லிக்கு அனுப்பினோம். அதை அனுப்பின பிறகு இன்னும் ஜனாதிபதிக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரலை. ஜனாதிபதிக்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கும் போது அதை மறுத்தோ அதை பற்றின விமர்சனமோ ஒரு ஆளுநர் வைப்பது முறையான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பிகாஸ் பிரசிடென்ட்ன்றது தே ஆர் த ஃபஸ்ட் லேடி ஆஃப் த ஸ்டேட் கண்ட்ரி. அப்படி இருக்கும்போது அங்கே பேப்பர்ஸ் போயிருக்கும்போது அதை பற்றி நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது, அதுவும் என் பப்ளிக். இது அதை ஒரு மாண்பை ஆளுநரும் வந்து பின்பற்ற வேண்டும். அண்ணாமலை அவர்களுடைய சில விஷயங்களை நம்ம இங்கே எடுத்து பார்க்க, நான் வந்து டிஎம்கே வந்து பிஜேபி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. கரெக்ட், மோடி வந்து திமுக கிடையாது, திமுக காரரும் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே இருந்ததுன்னா சமூக நீதின்ற விஷயம் அவங்களுக்கு மண்டையில் ஏறி இருக்கும். மேடம், சமூக நீதினா என்ன, மக்களோட கஷ்டம்னா என்ன, பிலோ பாவர்ட்டி லைன்னா என்ன, ரிசர்வேஷன்னா என்னன்ற விஷயம் புரிஞ்சிருக்கும். கடைசி நாள் நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து இதில் பேசினாங்க, பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. நீங்கள் எல்லாருமே அந்த ஸ்பீச்சை வந்து பார்த்துருப்பீங்க எந்த இதில் பேசுனீங்கன்ட்டு. அதுக்கப்புறமா விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு இதை கொண்டு வரார், ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரார், விச் இஸ் அரவுண்ட் 13,000 to 15,000 க்ரோர் மணி ஆஃப் இது இன்வால்வ். எதற்காக அதை கொண்டு வரார் தெரியுமா? குலக்கல்வியை மறுபடியும் கொண்டு வருவதற்காக அந்த ப்ராஜெக்ட் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நாவிதர் நாவிதத்தை கற்பதற்காக லோன் கொடுப்பாங்களாம் அட் அ வெரி லோ இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி வண்ணான் வந்து அந்த தொழிலையே அவங்க பசங்க பண்ணுறதுக்கு அட் அ லோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களாம். ஏன் நான் கேட்குறேன், வண்ணான் பசங்களோ இல்லை நாவிதர் பசங்களோ இல்லை கோல்ஸ்மித்தோ இல்லை ஆர்மர் பசங்களோ அது வந்து ஒரு 10-15 க்ளாஸ் ஆஃப் காஸ்ட்ஸ் அதில் இருக்குது. அவங்க பசங்களாம் டாக்டர் படிக்கக்கூடாதா? ஏன் வந்து சீட்டு வாங்கக்கூடாதா மெடிக்கல் கல்லூரியில்? அதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்றைக்கும் எட்டாத கனவாக தான் இருக்கணுமா? மறுபடியும் குலக்கல்வியை கொண்டு வந்து யார் மேலே திணிக்கிறீங்க? சரி, இவ்வளோ குலக்கல்வியை பற்றி பேசுகிறீங்கல்ல, புரோஹிதமும் ஒரு குலக்கல்வி தானே, கொடுங்களேன் அவங்களுக்கும் லோன் கொடுங்க, அவங்களும் அதையே பண்ணட்டும். அவங்க பசங்க மட்டும் ஏன் டாக்டர் படிக்கணும்? எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு க்ரீமி லேயருக்கு எதுக்கு ஒரு சட்டத்தை அங்கே ஒரு லேயரை கொண்டு வந்து அங்கே ஒரு ரிசர்வேஷனை புகுத்துறீங்க? இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு? உங்களுக்கு அத்த காஸ்ட் பிலோ பாவர்ட்டி லைன் சமுதாயத்தில் ரவுண்ட் ராடாக இருக்கிறவங்க மேலே படித்து மேலே வருவது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால தான் நான் சொன்னேன், அவங்க திமுகவும் கிடையாது, திமுக காரங்களும் கிடையாது. இது இரண்டுமே இந்த திராவிடத்தை பற்றி யோசிப்பவர்களாக இருந்தாங்கன்னா இதை மாதிரிலாம் ஒரு ப்ராஜெக்ட்ஸோ இதை மாதிரிலாம் ஒரு விஷயங்களையோ மக்கள் மேலே திணிக்க மாட்டாங்கன்றது அவர் வாயாலே அண்ணாமலை கிளியராக ஒத்துக்கிட்டு இருக்கிறார். இல்லை, அவர் எந்த அடிப்படையிலேருந்து சொல்கிறாருன்னா, நீட்டு விவகாரத்தில் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உண்மையிலே நாங்கள் நீட்டை வந்து அகற்றுவோம், நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா அப்படின்னு சொன்ன திமுக வந்து ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாகியும் அதை செய்யவே இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும், அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதையுமே அவங்க நிறைவேற்றதில்லை. நேற்று ராமநாதபுரத்தில் முதல்வர் பேசியதை கூட அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, யாரோ எழுதி கொடுத்து துண்டுச்சீட்டை வந்து பார்த்து படிக்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாருன்னு கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படியான சாடல்களை வந்து அவர் முன்வைக்கிறார். முதல்ல இதை பேசுகிறதுக்கு அவருக்கு வந்து முகாந்திரமே கிடையாது. பிஜேபி இதை பேசுவதற்கு கொஞ்சம் கூட அருகதையும் கிடையாது. போன எலெக்ஷனுக்கும் அதுக்கு முந்தின எலெக்ஷனில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம் வந்துருச்சா? என் அக்கௌண்ட்டுக்கு வரல, அட்லீஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா? வரல. இதை சொன்னது யார்? அண்ணாமலையோட தலைவர் மோடி அவர்கள் தானே. வந்துருச்சா? எய்ம்ஸில் அந்த ஒத்த செங்கலையும் நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் கொண்டு வந்துட்டார். அந்த செங்கலுமே அங்கே இல்லை, அப்படியே வெட்டக்காடாக இருக்குது. செஞ்சிட்டாங்களா? ஒவ்வொரு வருஷமும் பல கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு வாங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க? செஞ்சிட்டாங்களா? எங்கள் திராவிட முன்னேற்ற கழகாசியில் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போடுவோம், செஞ்சோமா? சத்துணவு வந்து கொடுத்துருக்குறோமா? பெண்கள் வந்துட்டு ஃப்ரீ இது ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக போயிட்டு வர்றதுக்காக அந்த பஸ் பாஸை விலக்கு பண்ணியிருக்கிறோமா? மாதந்தோறும் சொன்ன ஊதிய உயர்வு இப்போ அண்ணா இந்த முப்பெரும் விழாவில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோமா?
எதைங்க மேடம் நாங்கள் செய்யலை, நாங்கள் சொன்ன அத்தனை கிட்டத்தட்ட சொன்ன அத்தனை அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் 90% மேலே நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இன்னும் 10% விஷயம், அதில் முக்கியமான விஷயம் நீட் தேர்வு உள்ளது. நீட் தேர்வுக்கு என்ன பிரச்சனைனா இதை கண்கரண்ட் லிஸ்ட்டில் அவங்க வச்சிருக்கிறது தான். இதுக்கு தான் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும், மாநில சுயாட்சி வேணும், எஜுகேஷன் லிஸ்ட்டையும் ஹெல்த் லிஸ்ட்டையும் வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றுங்கன்றது நாங்கள் சொல்கிறோம். நீட் ஏன் வந்து நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம்னா, நீட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள், காசு கொடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் போய் பிஎச்சின்ற கட்டமைப்பில் வேலை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னா, அதுக்கு நம்ம முன்னோர்களான அண்ணா, கலைஞர், இன்று வரை இருக்கக்கூடிய சிஎம், இவங்க எல்லோரும் தான் வந்துட்டு அந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறோம். நம்மளுடைய பிஎச்சிஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மேடம். ஒரு கிராமத்தில் இருக்கவங்க கூட ஒரு பிஎச்சியில் போய் டெலிவரி பார்க்கக்கூடிய வசதி இன்றைக்கும் நமக்கு இருக்குது. ஏன்னா படித்து முடித்தவுடன் இந்த மாணவர்கள் அங்கே போய் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த 2 இயர்ஸ் அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க, பிரச்சனை வராது. இந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டில் எப்போ வந்துருச்சு, பட் இப்போ தான் அதை வந்து மற்ற மாநிலங்களில் இந்த கட்டமைப்பை பார்த்து அவங்கெல்லாம் காப்பி அடித்து பிஎச்சிஸே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிற ஒரு காலத்தில் நிறைய ஃபீஸ் கொடுத்து படிக்கிற ஒரு பையன் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே போய் வேலை செய்யணுங்கிறது அவனால் முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்தால் தான் அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும். ஒன்று, இப்போ ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறோம், அது வந்து நம்மளுடைய நார்மல் சமச்சீர் கல்வி திட்டம்னே வச்சுக்கோங்க, இல்லை சிபிஎஸ்சியோ எதுலேயோ படிக்கிறோம். அப்போ அதில் வாங்குகிற மார்க்ஸ் எல்லாம் என்ன மேடம் ஸ்டூடெண்ட், அப்போ 10 வருஷம் 12 வருஷம் அவன் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலில் படித்து ஒவ்வொரு கிளாஸாக அவன் பாஸ் பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கடந்து 10th ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, 11th ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, 12th ஒரு இத்தனை காலகட்டத்தையும் அந்த மாணவனோ மாணவியோ தாண்டி ஒரு மதிப்பெண்ணை பெறும்போது இந்த மதிப்பெண்ணுக்கு வேல்யூவே கிடையாது, அந்த பேப்பருக்கே வேல்யூ கிடையாது. அது வெறும் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கான ஒரு அத்தாட்சியான பேப்பர் தான், அதில் இருக்கிற நம்பருக்கு ஒரு வேல்யூ இல்லைன்னு தூக்கி அப்படி போட்டிங்கன்னா அந்த மாணவத்தோட மனசு யோசிச்சு பாருங்கள். இப்போ நாலாம் வந்து வரும்போது எங்களுக்கெலாம் வந்துட்டு ஸ்டேட்டில் நடத்தின என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தான் நாங்களாம் வந்தோம். அப்போ வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தாங்க. அப்போ வந்து இருந்த காங்கிரஸ் கமிட்டி வந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. பட் அந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க யூஸ் பண்ணட்டும், வேண்டாதவங்க அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கிற என்ட்ரன்ஸை யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு நிலைப்பாடு கொடுத்தப்ப தமிழ்நாடு ஸ்டேட் என்ட்ரன்ஸ் தான் நம்மலாம் பண்ணிகிட்ருந்தோம். கிட்டத்தட்ட ஸ்டேட் என்ட்ரன்ஸில் படித்த எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க 12th ஆட் ஆகும், சமநிலையில் 12th எடுப்போம். அதே சமயத்தில் ஒரு என்ட்ரன்ஸுங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சு எடுத்த போது எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் மெடிசன் படித்து இன்றைக்கி எங்கள் பேட்ச்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் படிச்சிருப்பாங்க. அதாவது இது வந்து இது எந்த வகையிலையுமே இதை ஒத்துப்போகாத ஒரு கருத்தை பாஜக எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது திமுக என்ன செஞ்சது, அப்ப நீட்டுங்கிற ஒரு விஷயம் வரலையே மேடம். வந்து அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் எம்பி சீட்டுகளையும் எம்எல்ஏ சீட்டுகளையும் பெறுவதற்கு தான் அவங்க இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்றதுன்னா அவங்களுடைய வருமான கணக்குகளை பாக்குறதுக்கே திமுகவுக்கு வேலை சரியாக இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு அவர் மேல தூக்கி போட்டு போட்ட விஷயம். நீட்டுங்கிற விஷயம் எப்ப வந்தது, 2004 2011 நீட் வந்த போது கூட கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதி மன்மோகன் சிங்குக்கு இந்த நீட்டுங்கிற விஷயத்தை நாங்கள் யூஸ் பண்ணலை, எங்களுக்கு எங்களோட ஸ்டேட் என்ட்ரன்ஸ் போதுன்னப்போ நீட் விலக்கு வழங்கப்பட்டது. எந்த ஸ்டேட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க யூஸ் பண்ணட்டும், வேணும்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம அதை பற்றி வேண்டாம்னு சொல்லி யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு காமன் என்ட்ரன்ஸாக நீங்கள் வைக்கிறீங்க, இந்த என்ட்ரன்ஸை யாருக்காக வைக்கிறீங்க நீங்கள், இதை வந்து வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்காகவும் என்ஆர்ஐஸ்க்காகவும் ஹையர் பீப்புள் ஆஃப் ஹூ ஹேஸ் மணி அவங்களுக்காகவும் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், நீங்கள் அந்த எக்ஸாம் நடத்துங்க. இது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ், கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜும் நம்மளுடைய மக்களுடைய வரி பணத்தால் கட்டப்பட்ட விஷயங்கள். இப்போ கிட்டத்தட்ட எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் போய் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அங்கே படிக்கிறாங்க, மற்ற மாநிலத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அங்கே படிக்கிறாங்கன்னு பார்த்துங்க. இப்போ இந்த மற்ற மாநிலத்தில் வந்து இங்கே சேரக்கூடிய பசங்க நிச்சயமாக இங்கே உங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் கட்டமைப்பை வந்து மருத்துவ கட்டமைப்பை சீரமைச்சு மேலே கொண்டு வர போகிறது கிடையாது. அதே ஒரு தமிழ்நாட்டு மாணவன் நீங்கள் படித்தான்னா நிச்சயமாக அந்த மருத்துவ கட்டமைப்புக்கு ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவன் இங்கே தான் இருப்பான், இங்கே ஒரு ஹையர் ஸ்பெஷாலிட்டி படிப்பான், அது ஒரு 4 உதவியாக இருக்கும், நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பு மேலோங்கி வரும். இந்த விஷயத்துக்காக தான் வந்துட்டு அதை கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்லேட் லிஸ்ட்டுக்கு மாற்றுங்கன்ட்டு திருப்பி நாங்கள் அந்த மாநில சுயாட்சி விஷயத்தை மறுபடியும்
அதையே நாங்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதிமுக மேலே வைக்கக்கூடிய தீவிரமான குற்றச்சாட்டு அதிமுக பாஜக தரப்புலேருந்து என்னென்னா, நாங்கள் காவேரிக்காக நாடாளுமன்றத்தை அத்தனை நாள் நாங்கள் முடக்கணும் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க. ஆனால் திமுக வந்து ஏன் நீட்டுக்காக நீங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கலை, அங்கே வந்து உங்களுடைய நீட் எதிர்ப்பை ஏன் நீங்கள் தீவிரமாக முன்வைக்கலை அப்படிங்கிறதான் இப்போ தொடர் குற்றச்சாட்டை வைக்கப்படும். சரி, இப்போ நடந்து முடிஞ்ச நம்மளுடைய இந்த செஷனை பற்றியே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த மணிப்பூர் வீடியோ வெளியில் வருது. இந்த மணிப்பூர் வீடியோ வெளியில் வந்துச்சு. அதுக்கு அதிமுக யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? மணிப்பூர் இஷ்யூக்கு நாடாளுமன்றத்தை ஸ்டால் பண்ணாங்களா? இல்லையே. இல்லை வந்துட்டு மற்ற கட்சியினரோட வாக் அவுட் பண்ணாங்களா? இல்லை வெளிநடப்பு செஞ்சாங்களா? இல்லை கருப்பு சட்டை அணிந்து வந்தாங்களா? எந்த விதமான எதிர்ப்பும் காட்டலையே. அப்போவும் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டுவா என்ன கேட்டாங்க? நாங்கள் எல்லோரும் 267 நோட்டீஸ் கொடுத்தப்போ அவங்க வந்து 176 நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், அதாவது அதுவும் ஒரு விஷயமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு ஷார்ட் டியூரேஷன். அதற்கு அமைச்சர் பதில் சொல்லணுமோ, பிரதமர் பதில் சொல்லணுங்கிற நிர்பந்தமே இல்லாத ஒரு 176, அதை அவங்களோட சப்போர்ட்டுவாக தானே அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க நீட்டை பற்றி பேசுகிறாங்களா? 2 பெண்கள் மானமே மானபங்கம் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள வந்து நேக்கடாக வந்து ஊர்வலமாக கொண்டு போயிருக்காங்க. அதற்காக ஒரு நாளும் வருந்தாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், அதற்காக ஒரு நாளும் வருந்தாத எத்தனை பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பெண் எம்பிக்கள் இருக்கிறாங்க பாஜகலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவரும் அதற்காக ஒரு ட்விட்டோ ஒரு விஷயமோ எதுவுமே பேசாமல் அப்படியே விட்டுட்டு பிரதமர் வந்து கடைசி நாள் பதில் சொல்கிறாரு. அவரை பதில் சொல்ல வைப்பதற்காகவே வந்து லோக்சபாவில் ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்ததே வந்து உலக அளவுலேயே வந்து இதுதான் வந்து முதல் முறை. எனக்கு தெரிஞ்சு எந்த கண்ட்ரிலையும் வந்து ஒரு பிரதமரை பேச வைக்கிறதுக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தது விசித்திரமான ஒன்று. அதுவும் இங்கே நடைகாரது வந்து பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசுகிறாரு. 1.25 மணி நேரம் வரைக்கும் மணிப்பூரை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் எதிர்கட்சியினரெல்லாம் முழக்கம் விட்டதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் வாக் அவுட் பண்ணதுக்கப்புறமா மணிப்பூரை பற்றி கரெக்டாக 2 நிமிஷமும் 47 செகண்டும் பேசினார். அதுலேயும் அவர் பேசின கடைசி சென்டென்ஸ், அமித்ஷா அவர்கள் பதில் பேசும்போது எல்லாம் இதை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார்னு சொல்லிட்டு அதை ஒரு விஷயமாக கடந்து போயிட்டார். ஓகே, அன்று ஏகத்தாளமாக சிரித்து பேசின பிரதமர் எதுக்கு கொடியேற்றணும்னு அழுகுறாரு? இந்த ட்ராமாலாம் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த பக்கம் அழுவாங்க, அந்த பக்கம் இந்த மாதிரி விஸ்வகர்மா யோஜனாங்கிற விஷயத்தை கொண்டு வந்து குலக்கல்வியை கொண்டு வருவாங்க, நீட் தேர்வை கொண்டு வந்து அதுலேயும் வந்து ஒரு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்து அவங்களோட ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. இப்படி வந்துட்டு எல்லாத்தையும் அந்த ஃபெடரலிசம், பேசிக் ஃபெடரலிசத்தையே வந்து அவங்க தூக்கி அடித்து சாத்துறது தான் அவங்களுடைய தார்மீக எண்ணம். இதற்கு கை கோர்த்து கொண்டு செல்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க உண்மையிலேயே அண்ணாவின் பெயரில் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இப்படி பண்ணுறது வந்து பார்க்குறது உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமாக இருக்குது. மணிப்பூர் விவகாரத்தில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் வந்து கனிமொழி அவர்களுடைய பேச்சு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுச்சு. அவங்க பேசியதை தொடர்ந்து அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பதில், இதெல்லாம் ஒரு புறம் இதுக்கான நிறைய விவாதங்கள் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு புறம் வந்து கனிமொழி அவர்கள் பேசியதை குறித்து அண்ணாமலையிடம் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கருணாநிதி அப்படிங்கிற அந்த பெயரை அகற்றிட்டு அங்கே கனிமொழி வந்து ஒன்றுமே கிடையாது, இப்படி அடையாளமே இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் அவங்கள பற்றியான கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு பெண் என்பதாலேயே வந்து அவங்கள வந்து குறைச்சி எடை போடுறது, அவங்கள தாழ்த்தி பேசுறது வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறவருக்கு வந்து அது வந்து ஒரு தகுந்த ஒரு காரியம் அல்ல. ஃபஸ்ட்டு, ரெண்டாவது, அவங்க 2-3 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறாங்க. ராஜ்யசபான்றது வந்து ஒரு மேல் சபை, அவர்களுக்கு நின்று ஒரு மாண்பு இருக்கிறது. அங்கே இருந்து அவங்க இந்திய நாட்டுக்காகவும் பணியாற்றிருக்காங்க, கட்சியிலையும் கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு மேலே அவங்களும் வந்து பாடுபட்டிருக்கிறாங்க. சரிங்களா, கலைஞரின் மகள் கருணாநிதி என்பது ஒரு புறம் இருந்தாலும் கட்சிக்காக இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்கன்றதை வந்து நம்மளால் கண்டிப்பாக மறுக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போது ரீசெண்டாக ஒரு மக்களவை தேர்தல், ஒரு பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணி எலெக்ஷனில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்காங்க. அப்படி ஒருத்தவங்களை பார்த்து அப்படி ஒருத்தவங்க இருக்கிறதே இல்லைன்னா, ஒன்று இவருக்கு அரசியல் தெரியாமல் இருக்கணும், இல்லை அவருக்கு கண் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைன்னா அதெல்லாம் வந்து சகிப்புத்தன்மை இல்லைன்ற ஒரு விஷயம் அவருக்கு மேலோங்கி இருக்கும். அவருக்கு உண்மையிலே கொஞ்சம் பேசிக்கலேயே வந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மை கம்மி தான், எதையுமே அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவங்க இவ்வளோ வளர்ந்து வராங்களோ, அவங்க இவ்வளோ வளர்ந்து வராங்களான்றதுல ஒரு பொறாமை பொச்சரிப்பு அதிகமாக இருக்குமோ. யூஸ்வலாக அது வந்து விமன்கிட்ட நிறைய இருப்பதாக சொல்லுவாங்க. எனக்கு இவர்கிட்ட இருக்கிறத பார்க்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
அப்படி பேசியிருந்தால் அவருக்கு அரசியல் தெரியல, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆகஸ்ட் 20 வந்து ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஃபீல்டாக இங்கே மாறுறதை பார்க்க முடியுது. ஒரு புறம் திமுக உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் புறம் வந்து ஒரு அதிமுக வீர வரலாற்றில் ஒரு எழுச்சி மாநாடே மதுரையில் வந்து அவங்க நடத்துகிறாங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இங்கே என்ன வருதுன்னா, நாங்கள் இங்கே மாநாடு நடத்தக்கூடிய இதே நாளில் திமுக வந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அவங்க மாநாடு நடத்தினா நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. ஏன் அந்த நாள் என்ன, ஆகஸ்ட் 20 வந்து என்ன, அதிமுகன்னு வந்து நியமிக்கப்பட்ட நாளா மேடம்? அந்த பையன் இறந்துருக்குறாங்க, இமீடியட்டாக அதுக்கு என்ன வருத்தம் தெரிவிக்கணும், அதுக்கு என்ன அறப்போர் நடத்தணுமோ அதை இமீடியட்டாக கையில் எடுத்து பண்ணாமல், இன்ஃபேக்ட் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முதல்ல அந்த மாநாடை கேன்சல் பண்ணிட்டு, இதுக்கு என்ன வேலையோ அந்த பையன் இறந்ததுக்கும் அந்த தந்தை இறந்ததுக்கும் அதற்கு என்ன வேலையோ, அதற்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அவங்க வந்து கண்டிப்பாக அதில் ஒரு தீர்மானம் போடுவாங்க. தீர்மானம் போடுவதனாலே அவங்களுடைய துக்கத்தை வெளியிடுறதெல்லாம் கிடையாது. அதுக்கான ஒரு விஷயத்தையாவது முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள வந்து மாநாடு பண்ணி மாடு தட்டிக்க சொல்லுங்கள். இதுதான் தேவை இப்போதைக்கு. ஒரு இரு உயிரை இழந்திருக்கிறோம். இரு உயிரென்பது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற அனிதாவில் ஆரம்பித்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் வரைக்கும் வந்து, அதாவது முந்தி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இறந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு தந்தை இறந்துருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த குடும்பம் எப்படி புரட்டி போட்டிருக்கோம். அதை தான் முதல்ல நடத்தணுமே ஒழிய இவங்கள் மார் தொட்டி கல்வதற்கு மாநாடு இப்போ தேவையா என்பது தெரியல. அண்ட் அவங்க நடத்துகிறன்னு நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு ஒன்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. அவங்களுக்கு தைரியம் தான், நீங்கள் நடத்த சொல்லுங்கள். எப்படி வருது உண்மையிலேயே இது ஒரு போர் தான், யார் அந்த போரில் வின் பண்ணுறாங்கன்றதை நம்மளும் பார்ப்போம். வி ஆர் கியர்லி கேட் அப் ஃபார் த வார். இறுதியான ஒரு கேள்வி, இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து நீட் விவகாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு திமுக எதிர்பார்க்குது? நிச்சயமாக இது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும் நேஷ்னல் லெவலில். எதற்காக அதை சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு இது அனௌன்ஸ் பண்ண ஒரு 48 hours பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது நான் எங்களுடைய மருத்துவ அணியோ இளைஞர் அணியோ இல்லைய மாணவர் அணி எங்கள் சார்ந்தவங்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்குது. அதாவது எங்கள் அணியில் இல்லாதவர்கள் கூட நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் வரலாமா, உங்களோட கூட வந்து அன்னைக்கு உண்ணாவிரதத்தில் பங்கேற்கலாங்கிற நிறைய பேர் ரெக்வஸ்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரையுமே நாங்கள் வந்து வாங்க, யுவர் ஆல் வெல்கம்னு சொல்லியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் நேற்று மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு ஓப்பனாக வந்து மக்கள் அனைவரும் இதில் வந்து பங்கேற்க வேணும்னு ஒரு ஓப்பன் இன்விடேஷனும் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐ ஓப்பனர் ஆஃப் இந்தியா. மற்ற ஸ்டேட்டுக்கே இது வந்து ஒரு உதாரணமாக அமையும். இதை பற்றி தான் பேசுகிறதுக்கு ஓடினாரா இல்லை பயந்து ஓடனாரான்றது எனக்கு தெரியல. பட் அவர் ஓடியதே வந்து ஆளுநர் இங்கேருந்து ஓடி இருப்பதே வந்து ஒரு ஃபஸ்ட்டு விக்ட்ரியாக தான் நான் பார்ப்பேன். நிச்சயமாக த மெசேஜ் கேரி டு த மெசேஜ் டு த நேஷன் வில் பி இன் ட்ரயம்ப் கலர்ஸ் அண்ட் வி வில் வின் த பேன் ஆஃப் நீட். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி எங்களோட நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூமா. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்போ கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மற்றதெல்லாம் GT ல பாத்துப்போம். GT Holidays, South India's number one travel brand.